ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மானோ நசிரியர் இந்தோட நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலாண்டு பொது தெருவு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் வகுப்பு சோஷியல் சயின்ஸ்க்கான கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் ஸோ டென்த்து சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து பார்த்தினா ஹண்ட்ரெடு ஒன் மார்க் வந்து பார்த்திங்கனா பதினாலு ஒன் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கை வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க இதில் இருக்கக்கூடிய டூ மார்க் கம்பல்சரி ஃபைவ் மார்க்கு எயிட் மார்க்கு எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க லாஸ்ட் மினிட் வந்து பார்த்திங்கனா டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய காமன் கோட்டையில் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோருக்கு பிரிப்பே ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்டோட அஃபிஷியல் ஒரிஜின் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவையினும் பத்து வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும் வினா எண் இருபத்தெட்டு கட்டாயமாக விடையளிக்கணும் டென் இன்ட்டு டு டுவெண்ட்டி இதில் ஆன்சர் இனி டென் கொஷின் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் கம்பல்சரி மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுங்க நேம் த கன்ட்ரீஸ் இன் ட்ரிபியூல் அதே மாதிரி டாலர் ஏகபத்தியம் விளக்குக டாலர் இம்பேரலிசம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்து துறைமுக நிகழ்வை வெறி டிஸ்கிரைப் த பீரல் ஹார்பர் இன்சிடென்ட் அடுத்து மேர்சல் திட்டம் என்றால் என்ன வாட் வாஸ் த மேர்ஷல் பிளான் கால்நிலையை பாதிக்கும் காரணிகளை பட்டியலிடுக லிஸ்ட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட் ஆஃப் இந்தியா இந்தியாவில் காணப்படும் மண்களின் பெயர்களை குறிப்பிடு நேம் த டைப் ஆஃப் சாயில் பவுண்ட் இன் இந்தியா இந்தியாவில் சனல் விளையும் பகுதிகளை குறிப்பிடுக மென்ஷன் த மேஜர் ஏரியா ஜூட் ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்தியா அடுத்து இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் யாவை லிஸ்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிராண்டட் பை த இந்தியன் கான்ஸ்டியூஷன் நிதி மசோதா பற்றி சிறு குறிப்பு வரைக ரைட் த ஷார்ட் நோட் அபவுட் மணி பில் மாநில ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் நாட்டு வருமானம் வரைகிறேன் டிஃபைன் த நேஷ்னல் இன்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் ஊட்டச்சத்து திட்டங்களின் பெயர்களை எழுது ரைட் த சம் நியூட்ரிஷனல் ப்ரோக்ராம் இன் தமிழ்நாடு இந்தியாவின் பொருளாதார கொள்கையின் பெயர்களை எழுதுக வாட் ஆர் த ரிஃபார்மர்ஸ் மேட் த அடாப்ட் த குளோபலைசேஷன் இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்துவம் பற்றி எழுதுக கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐஎஸ்டி அடுத்து டென் இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி இதில் ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது கீழே வந்து பார்த்தோன்னா முதல் உலக போருக்கான காரணங்கள் யாவை டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் வேர்ல்டு வார் ஒன் ஐக்கிய நாடு சபையின் செயல்பாடுகளை எழுதுக ஆக்சஸ் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் யூஎன்ஓ வேறுபடுத்திக்க பொறுத்த வரைக்கும் வானிலை மற்றும் கால்நிலை புதுப்பிக்க ஈலம் மற்றும் புதுப்பிக்க ஈழ வளங்கள் டிஸ்டிங்ஸ் விடுவெனில் வெதர் அண்ட் கிளைமேட்டு ரினியூபல் அண்ட் நான் ரினியூபல் ரிசோர்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்க தேசிய அரசியலில் எழுச்சி மற்றும் வளர்ச்சி குறித்து எழுதுக டிஸ்கிரைப் த ரைஸ் த க்ரோத் அண்ட் நேஷ்லைஸ்டு பாலிட்டிக்ஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா அடுத்து இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு குறுகளை விளக்குக எக்ஸ்பிளைன் த சைலண்ட் பியூச்சர்ஸ் ஆஃப் கன்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள் யாவை வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இமயமலையின் முக்கியத்துவம் பற்றி எழுதுக எக்ஸ்பிளைன் தி இம்பார்டன்ஸ் ஆஃப் இமாலயஸ் மாதிரி இந்தியாவில் உள்ள பருத்தி நெசவாளிகளின் பரவல்கள் பற்றி எழுதுக ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க அதே மாதிரி தென்மேற்கு பருவக்காற்று நெக்ஸ்ட்டு வந்து பொது விநியோக முறையினை விவரி அது கீழே வந்து பார்த்தினா டைம் லைனு மேப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு எயிட் மார்க் பொறுத்த வரைக்கும் இது நல்லா படிச்சுக்கோங்க பெண்களின் மேம்பாட்டிற்கு பத்தொம்போதாம் நூற்றாண்டின் சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை எழுதுக அல்லது பன்னாட்டு சங்கத்தின் பணிகள் ஏதேனும் நான்கினை எழுதுக ஸோ கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ மேப்பில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் காமன் கோர்ட்டலி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போருக்கான தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவன் ஆசிரியர் சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விட நம்ம என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு காலாண்டு பொது பொதுத்தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சமூக கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க ஸோ லாஸ்ட் மினிட் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய காமன் கோர்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பே ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்க் வந்து ஹண்ட்ரட் மார்க்கு டைமிங் வந்து த்ரீ இயர்ஸு ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்ல இருந்து ஒன் மார்க் எல்லாமே கேட்பாங்க டூ மார்க் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி டுவெண்ட்டி எயிட் இதில் என்ன பார்த்துருக்காங்கன்னு சொல்லி நல்லா படித்து வச்சுக்கோங்க டென் இன்டு டு டுவெண்ட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா அலிகார் இயக்கம் பற்றி சிறுகுறிப்பு வரைக நெக்ஸ்ட்டு காலநிலை பாதிக்கும் காரணிகளை பட்டியலிட இந்திய மண் வகைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் யாவை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி முத்து துறைமுக நிகழ்வை வரி நல்லா படிச்சுக்கோங்க இயற்கை எரிவாயு என்றால் என்ன அரசியலமைப்பு என்றால் என்ன நடுவணின் அமைச்சர்கள் தரநிலையின்படி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளனர் ஆவண பாதுகாப்பு பெட்டகம் வரையறு மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் அடிப்படை கூறுகள் யாவை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென் இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி இதில் வந்து பார்த்தோன்னா ஃபில்லப்ஸ் இருக்குது அதே மாதிரி வேறுபடுத்துக இமயமலை ஆறுகள் தீபகற்பாறுகள் உள்நாட்டு வணிகம் பன்னாட்டு வணிகம் அடுத்து காரணம் கூறு வேளாண்மை இந்தியாவின் முதுகெலும்பு லெனின் தலைமையான ரஷ்ய புரட்சியின் போக்கினை விலக இரண்டாம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க பத்தொன்போதாம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்களை நடைபெறுவதற்கு இட்டுச்சென்ற சென்ற சூழ்நிலைகள் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றி வரி ஏதேனும் இரண்டு பல்நோக்கு திட்டங்கள் பற்றி எழுதுக இந்தியாவின் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பின் முக்கியத்துவத்தை விளக்குக இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள் யாவை அடுத்து ஜிடிபியை கணக்கிடப்படும் முறைகள் யாவை அவைகளை விவரி நெக்ஸ்ட்டு உலகமயமாக்கல் சார்ந்த சீர்திருத்தங்கள் யாவை கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் லிம் எழுத சொல்லியிருக்காங்க கீழ்காணும் இடங்களை உலக வரைபடத்தில் குறிக்கவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐக்கிய நாடு சபையின் அமைப்பு செயல்பாடுகளை ஆய்வு செய்க மார்ஷல் திட்டம் என்றால் என்ன சமூக சீர்திருத்தத்திற்கு ராஜாராம் மோகன் ராயின் பங்களிப்பு யாவை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் காமன் கோட்டையில் எக்ஸாமினஷன் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஸின் பேப்பர் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் நான் யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவநாசிரியர் இந்த விட நம்ப என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலாண்டு புது தேர்வு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் வகுப்பு சமூகவியலுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய சோஷியல் சயின்ஸ் காமன் குவாட்டல் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆகிறதுக்கு இந்த தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டைமிங் வந்து த்ரீ ஹவர்ஸ் மொத்த மதிப்பெண் வந்து நூறு மதிப்பெண் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் பதினாலு ஒன் மார்க் எப்போதுமே புக் பேக் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க புக் இருந்து கண்டிப்பாக ஒன் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோட்டை எக்ஸாமினேஷன் கேட்பாங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரை நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டூ மார்க் பொறுத்த வரைக்கும் தயானந்த சரஸ்வதி அதாவது சுவாமி தயானந்த சரஸ்வதி முன்வைத்த நேர்மறையான கொள்கைகள் யாவை தக்காண பீடபூமி குறிப்பு வரைக வானிலியல் வரையறு இந்திய வேளாண் பருவங்களை குறிப்பிடுக இந்தியாவின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி பகுதிகளை குறிப்பிடு செம்மொழி தகுதி பெற்றுள்ள மொழிகளை பட்டியலிடுக ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள் என்ன இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரின் சிறப்பு அதிகாரங்கள் இரண்டினை பட்டியலிட நாட்டு வருமானம் வரையறு பன்னாட்டு நிறுவனங்களின் ஏதேனும் இரு பயன்களை குறிப்பிடு உலகின் பிரதான போக்குவரத்து வகைகள் யாவை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென் இன்டு ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தினா நமக்கு மேட்சிட்டு வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தினா வேறுபடுத்துக வானிலை மற்றும் கால்நிலை புதுப்பிக்க இயலும் வளங்கள் மற்றும் புதுப்பிக்க இயலா வளங்கள் காரணம் கூறு மழைநீர் சேகரிப்பு அவசியம் ஐக்கிய நாடுகள் சமையின் அமைப்பு செயல்பாடுகளை ஆய்வு செய்க பிரம்ம ஞான இயக்கம் பற்றி அன்னிபெஸ்டின் பங்களிப்பு பற்றி ஒரு கட்டுரை வரைக்கும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஏதேனும் இரண்டு இந்திய பல்நோக்கு திட்டங்கள் பற்றி எழுதுக நகரமயமாக்கம் என்றால் என்ன அதன் தாக்கங்களை விளக்குக அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறைக்கும் கோட்பாடுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை குறிப்பிட ஆளுநருடைய சட்டமன்ற அதிகாரங்களை வரி பொருளாதார வளர்ச்சிக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்கு இடையே உள்ள வேறுபாடுகளை கூறு அடுத்து பார்த்தினா நியாயமான வர்த்தக அமைப்பின் கோட்பாடுகளை சுட்டி காட்டுக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினா டைம்லைன் கொடுத்துருக்காங்க அடுத்து உலக வரைபடத்தில் கீழ் காணும் இடங்களை குறிக்கவும் இது நல்லா பார்த்துக்கோங்க ஸோ அது கீழே வந்து பார்த்தினா டூ இன்டூ எயிட் சிக்ஸ்டீன் பால்கான் போர்னா அனிசரா இயக்கம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் காமன் கோட்டைலி எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவநாசிரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி தேங்க் யூ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவாசிரியர் இந்த விட நம்ம என்னுடைய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் காமன் கோட்டைலி எக்ஸாமினேஷன் சோஷியல் சின்ஸ்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது பார்க்குறது மாதிரி மானு நான் யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க கீழருக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள் காலாண்டு பொது தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் வகுப்பு சமூக கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க நூறு சதவீதம் இதான் வந்து பார்த்தினா உங்களுக்கு எக்ஸாம்க்கு வந்து கேட்பாங்க இந்த பேட்டனை பேஸ் பண்ணி தான் ஹண்ட்ரட் மார்க் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க இதில் ஒன் மார்க் பதினாலு இருக்குது டூ மார்க் பொறுத்த வரைக்கும் டென் இன்டு டுவெண்ட்டி இதில் பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான இரண்டு காரணங்களை பட்டியலிடு அதே மாதிரி இந்தோ சீனாவில் நடைபெற்ற வெள்ளை பயங்கரம் குறித்து நீங்கள் அறிவதென்ன மார்ஷல் திட்டம் என்றால் என்ன பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் யாவை இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்துவம் பற்றி கூறுக கால்நடைகள் என்றால் என்ன அதே மாதிரி வளத்தை வரையறுத்து அதன் வகைகளை குறிப்பிட சாலை போக்குவரத்திற்கு சாதகமான அம்சங்களை குறிப்பிடு நிதி மசோதா குறிப்பு வரைக மாநில ஆளுநரின் முக்கியத்துவம் யாது உலகமயமாக்கலின் வகைகளை எழுது பசுமை புரட்சியின் விளைவுகள் யவை வாங்கும் திறன் சிறுகுறிப்பு வரைக அதே மாதிரி ஐந்து மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் டிஸ்டிங்ஸ் பிரிவுன்னு கேட்டிருக்காங்க அதேமாதிரி ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு செயல்பாடுகளை ஆய்வு செய்க பெண்களின் மேம்பாட்டிற்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் ரொம்ப முக்கியம் கடல் மீன்பிடிப்பு மற்றும் உள்நாட்டு மீன்பிடிப்பு புதுப்பிக்க இலம் மற்றும் புதுப்பிக்க இலா வளங்கள் நல்லா படிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்திய காடுகள் பற்றி விவரிக்கவும் பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன ஏதேனும் இரண்டு இந்திய பல்நோக்கு திட்டங்கள் பற்றி எழுது இந்திய தொழிலங்களை எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் இந்தியாவின் சாலைகளை வகைப்படுத்தி விளக்குக நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை திறனாய்வு செய்க முதலமைச்சருடைய அதிகாரங்கள் பணிகள் ரொம்ப முக்கியம் உலகமயமாக்களுடைய சவால்கள் எழுதுக நல்லா படிச்சுக்கோங்க அதே மாதிரி பொது விநியோக முறையினை வரிக்கும் டைம்லைன் பார்த்துக்கோங்க எயிட் மார்க் பொறுத்த வரைக்கும் இரண்டாம் உலக போரின் விளைவுகளை ஆய்வு செய்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்களை நடைபெறுவதற்கு இட்டுச் சென்ற சூழ்நிலைகளை விவாதிக்கும் அதே மாதிரி இந்திய வரைபடத்தில் கீழ்க்காணும் இடங்களை குறிக்க இதில் பார்த்திங்கன்னா ஆரல்வள்ளி மலைத்தொடர் அதே மாதிரி கீழே வந்து தமிழ்நாடு வரபுரத்தில் கீழ் காணும் இடங்களை வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க நெல் விளையும் பகுதி ஒன்று ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு சோஷியல் சயின்ஸ் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் ஒரிஜினல் டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் குவர்டிலி எக்ஸாம் கொஷின் பேப்பர் மறக்காத வீடியோ பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் சொல்லி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ